ஹலோ மக்களே, எல்லாம் பெரிய சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியோட ஹெட்லைன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதே தான் சொல்ல போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும். அது போக இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே, நம்ம ஹெட்லைன்ஸ்குள்ளே போகலாமா? பத்து தலை படம் உருவானதை பற்றி கூறியிருக்கும் இயக்குனர். விடுதலை பார்ட் டூவின் ஷூட்டிங். இந்தியன் டூவில் விக்ரம் திரைப்படத்தின் நடிகர். பத்து தலை, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப பிலோ ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் கிடச்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம். இப்போ ரீசெண்டாக டைரக்டர் வந்து இந்த படம் எப்படி உருவாச்சுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஓம்பிளன் கிருஷ்ணா, இவர் தான் வந்து பத்தலை படத்தோட டைரக்டர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து ஸ்டூடியோ க்ரீன்லேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. அதாவது என்னன்னா, மஃப்டின்ற ஒரு கன்னடா படத்தோட ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்துச்சு. அது போக வந்து சிம்பு தான் பண்ண போகிறாருன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து எனக்கு பவர் பேக்ட் ரெடியாகவே இருந்துச்சு. ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணேன், ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு முடிவில் இருந்தேன். அப்போ தான் வந்து அந்த படத்தை பார்த்தவங்களே மறுபடியும் பார்க்கறதுக்கு இந்த படம் புதுசாக இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே பண்ணால் அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் வந்து உட்காந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எப்போது இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டு போச்சுன்னா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்தப்புறம் தான் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஹை ஸ்டாண்டுக்கு வந்து போச்சு. ஏஆர் ரஹ்மான் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆல்ரெடி சில்லுன்னு ஒரு காதல் கூட அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு வந்து இந்த படம் பிலோ ஆவரேஜ் ரெஸ்பான்ஸுக்கு வந்துச்சுன்னு சொல்லி தெரியுமா தெரியாதான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா? இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். கீழே திட்டுறதா இருந்தாலும் திட்டிக்குங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன படம் விடுதலை, இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். விஜய் சேதுபதிக்கும் சரி, சூரிக்கும் சரி, ரெண்டு பேரும் வந்து சாரியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுதான் வந்து உண்மையும் கூட. இப்போ நம்ம வெற்றிமாறன் என்ன பண்ணுறாருனா, விடுதலை பார்ட் டூக்கு வந்து இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு சீன்ஸ்லாம் வந்து எடுக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கான். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து வித்தின் அ மந்த்துக்குள்ளே எடுத்து முடிச்சிருவாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சூர்யா இன்னும் 1.5 மாதத்தில் சூர்யா 42 முடிச்சுட்டு வாடி வாசலுக்கு வந்து ரெடி ஆகிடுவாராம். அதுக்குள்ளே வந்து நம்ம வெற்றிமாறன் வந்து விடுதலை பார்ட் டூவில் எடுக்க வேண்டிய பேலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு படத்தை ரெடி பண்ணிடுவாராம். விடுதலை பார்ட் டூ வந்து நம்ம செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதமே தான் வந்து வாடிவாசல் ஷூட் போவாங்கன்னு சொல்லியும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லா ஷெட்யூலும் வந்து பவர் பேக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விடுதலை டூ, வாடிவாசல், இதெல்லாம் வந்து வெற்றிமாறன் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியன் டூ, நம்ம ஆண்டவர் வந்து தாய்வான் போயிருக்காருன்னு சொல்லி உங்கள் எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ இந்த தாய்வான் ஷெட்யூலில் விக்ரம் படத்துலேருந்து ஒரு கேஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம காளிதாஸ் ஜெயராம். இவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ரொம்ப சின்ன போர்ஷனாக, பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. தாய்வான் ஷூட் முடிச்சிட்டும் சென்னையில் ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம காளிதாஸ் ஜெயராமுக்கு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ காளிதாஸ் ஜெயராம் வந்து பேக் டு பேக் வந்து நம்ம ஆண்டவர் கூடயே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவருக்கு நல்ல ஒரு குரோத்தாகவும் இருக்கும். அது போக சங்கர் படத்திலும் வந்து நடிச்சிருக்காரு. இதுவும் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக தான் வந்து நம்ம காளிதாஸ் ஜெயராமுக்கு வந்து பார்க்கலாம். அது போக காளிதாஸ் ஜெயராம் வந்து ஹீரோவாக வந்து 2-3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படங்கள்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரீசெண்ட் ரிலீஸ் ஆன நட்சத்திரம் நகர்கிறது, அதுவும் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அந்த படத்துக்கு கிடச்சிச்சு. ஸோ காளிதாஸ் ஜெயராம் வந்து ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக வந்து உருமாறிக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.